சரு, என் வீட்ல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா நேத்தி நைட் நான் உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லிடுறேன். எங்க போன? சுரேஷ் ஒரு புது பைக் வாங்கிருக்காண்டி, ரவுண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலையில தான் வீட்ல கூட்டிட்டு போய்விட்டான். சரி அதை விடு, உன் மேட்டர் என்னாச்சு? ஏலா, உன் ஆளுக்கு நேர் ஆப்போசிட், சிரிச்சு கூட பேச மாட்டான். சிடு மூஞ்சி. ஒரு பொண்ணு ஆசையோட பேசினா செலுத்துக்கிறாங்கடி. பாத்துட்டே இரு, ஒரு நாள் எங்க அம்மா பாக்குற எவனையாவது கட்டிட்டு போறேன், அப்புறம் சின்னதடிய பெருசா வளர்த்துட்டு அலைய போறான், அப்பதான் உனக்கு புரியும். என்னாச்சு? தட்டிட்டு போறாண்டி. ஃபேக்டரி அவனோடதுன்னா வேலை செய்யற பொண்ணுங்களை அவனோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன பத்தி தெரியாது அவனுக்கு. எங்கடா போன? கான்ட்ராக்டர் துரைய கொண்டவனை கண்டுபிடினா பொம்பளைங்க பின்னால மோப்பம் பிடிச்சாலேயா? சும்மா இருக்கு மாமா, யார் காலையில விழுந்துட போகுது? அதெல்லாம் தேடித்தான் இருக்கேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆளுங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்படி? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஆளுங்களை பார்த்தாலும் நடுங்குறானுங்க, கைகி வச்சிருவானுங்களா, கேள்வி கேட்டதுக்கு இன்னும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. பின்ன எவன்டாவா? நம்ம ஆளுங்க மேல ஒருத்தன் கை வைக்கிறானா, ஒன்னு என்ன பெத்தவனா இருக்கணும், இல்ல எனக்கு பிறந்தவனா இருக்கணும். கண்டுபிடிங்க.